சித்தவேதம் அத்தியாயம் நான்கு குருவே முன் அத்தியாயத்தில் ஜீவசக்தியான வாயுவை ஈஸ்வரன் என்று கற்பித்தீர்கள் அல்லவா அது எப்படி என்று விபரமாகச் சொல்லி தந்திருள்ள வேண்டுகின்றேன் சிஷ்யா எனில் ஈஸ்வரன் என்ப என்பதன் பொருள் பரணசிரேஷ்டன் என்றாகும் அதாவது ஈஸ் கூட்டல் வரன் ஈஸ் என்றால் பரணம் அதாவது காப்பாற்றுதல் வரன் என்றால் சிரேஷ்டன் அப்பொழுது ஈஸ்வரன் என்பதன் பொருள் பரண சிரேஷ்டன் அதாவது ஆளுவதற்குரியவன் என்றாகிறது அப்படி நம்மை ஆண்டு கொண்டிருப்பது அதாவது காப்பாற்றி வருவது யாராகும் குருவே இருக்கின்ற வாயுவாகும் சிஷ்யா அந்த வாயு இல்லாமலிருந்தால் நாம் ஜலபானம் முதலிய ஆகாரங்கள் சாப்பிடவோ பேசவோ அசையவோ மற்றும் ஏதாவதும் செய்ய முடியுமோ குருவே முடியாது சிஷ்யா அது மட்டுமல்ல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியன செய்வது ஈஸ்வரன் என்று சொல்லுகிறோம் அது உண்மைதான் அப்படி செய்கிறது ஜீவசக்தியாகிய வாயுவாகும் அதற்கு ஒரு உதாரணம் இங்கே ஒரு நெருப்புக் கணலை கொண்டு வந்து வைத்து அதன் மேல் சிறிது சருகுகளை போட்டால் அது தானாக எரியுமா குருவே எரியாது சிஷ்யா அது எரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் குருவே ஊத வேண்டும் சிஷ்யா அதை எப்படி ஊதுவது குருவே ஜீவ சக்தியாகிய வாயுவை கொண்டாகும் சிஷ்யா அந்த வாயுவினால் என்ன உண்டாயிற்று குருவே அக்னியினுடைய பிரகாசம் உண்டாயிற்று சிஷ்யா அந்த பிரகாசத்தை நீங்கள் காண்பதுண்டோ குருவே காண்பதுண்டு சிஷ்யா காணப்படுவதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும் குருவே உருவம் உண்டாயிருக்க வேண்டும் சிஷ்யா வாயுவிற்கு உருவம் உண்டோ குருவே இல்லை சிஷ்யா உருவம் யாருக்கு உண்டாயிற்று குருவே அக்னிக்கு சிஷ்யா அக்னியுடைய உருவம் என்ன குருவே பிரகாசம் சிஷ்யா அப்பொழுது பிரகாசமாயிருக்கின்ற உருவத்தை சிருஷ்டித்தது யார் குருவே வாயுவாகும் சிஷ்யா அப்பொழுது சிருஷ்டிகர்த்தா யார் குருவே ஜீவ இருக்கின்ற வாயு சிஷ்யா அப்படி வாயுவால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரகாசமாகிய உருவத்தை அதாவது ஒரு விளக்கில் எண்ணெய் விட்டு திரி வைத்து அந்த திரியை ஏற்றி அதாவது கொளுத்தி அந்த விளக்கை பெட்டிக்குள் வைத்து பூட்டினால் எரியுமா குருவே எரியாது சிஷ்யா காரணம் என்ன குருவே அதன் உள்ளில் வாயு இல்லாததால் சிஷ்யா அப்பொழுது அது எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் குருவே வாயு வேண்டும் சிஷ்யா அப்பொழுது ஸ்திதி செய்வது ரச்சிப்பது யார் குருவே வாயுவாகும் சிஷ்யா எரிந்து கொண்டிருக்கின்ற பிரகாசமான உருவத்தை அணைக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் குருவே வாயு வேண்டும் சிஷ்யா வாயுவினால் எப்படி அணைப்பது குருவே ஊதி அணைப்பது சிஷ்யா அப்பொழுது சம்ஹாரம் செய்வது யார் குருவே வாயுவாகும் சிஷ்யா அப்பொழுது அவ்விதம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவை செய்வது யார் குருவே ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயுதான் என்று வெளிப்படுகிறது சிஷ்யா எனில் அந்த வாயுவே ஆகும் சக்தி அந்த சக்தியிலிருந்தே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவை உண்டாகின்றன இதற்கே சிவசக்தி என்று சொல்லப்படுவது இதனால் தான் சக்தி ஒழிந்தால் சிவனும் சவரூபம் என்று சொல்ல காரணம் தவிர சர்வ அர்த்தங்களும் அனர்த்தங்களும் அதாவது இன்ப துன்பங்கள் உண்டாகின்றதும் உலகிற்கு ஏக காரணமாயிருக்கின்றதும் இருக்கின்றதும் சரீரமாகும் ஓ குருவே இதுவரையிலும் சொன்னியதெல்லாம் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுமாக என்றாகும் இப்பொழுது சரீரம் என்றும் சொல்லுகின்றீர்கள் இதன் காரணம் என்ன சிஷ்யா சரீரம் என்னவென்று உமக்கு தெரியுமா குருவே ஓ தெரியும் சிஷ்யா அது எது குருவே அது இந்த உடல் சிஷ்யா நீர் இப்பொழுது தொட்டிக் காட்டியதற்கு சரீரம் என்று பெயர் இல்லை அதன் பெயர் மார்பு சரீரத்தை தொட்டு காண்பதற்கு முடியுமா குருவே எல்லா அவயங்களோடும் கூடிய உருவத்திற்கே சரீரம் என்று பெயர் சிஷ்யா எனில் எல்லா அவயங்களும் இல்லாதிருந்தால் அதை சரீரம் என்று சொல்லக்கூடாதா குருவே சொல்லக்கூடாது சிஷ்யா ஒரு மனிதனுக்கு கால் இல்லை ஒரு மனிதனுக்கு கையில்லை மற்றொருவனுக்கு கண் இல்லை வேறொருவனுக்கு மூக்கில்லை ஒருவனுக்கு மேற்கூறிய அவயங்களாகிய கால் கை கண் மூக்கு இவை இல்லை எனால் அவர்களுக்கு சரீரம் இல்லை என்று சொல்ல முடியுமா குருவே சொல்ல முடியாது சிஷ்யா அதுவும் மன்றி தேகத்திலுள்ள எல்லா அவயங்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பெயருண்டு அதனால் அவை என்றும் சரீரமாகாது அது மட்டுமல்ல தோல் நரம்பு எலும்பு முதலியவையானை சரீரத்தோடு சேர்ந்துள்ளவை என்றும் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்குமானால் தோளையும் நரம்பையும் எலும்பையும் எடுத்துவிட்டால் சரீரத்தை காண முடியுமா குருவே காண முடியாது சிஷ்யா அது என்ன காரணம் உம்மை இரண்டு மூன்று பேர் தொட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் உம்மை தொட்டு சேர்ந்திருக்கின்றார்கள் அல்லவா குருவே ஆமாம் சிஷ்யா அவர்கள் உம்மை தொடாதிருக்கும் பொழுது உம்மோடு சேர்ந்திருக்கிறார்களா குருவே இல்லை சிஷ்யா அப்பொழுது உங்களை வேறுபட்டா வேறுபட்டவராக காண்பதில்லையா குருவே காண்பதுண்டு சிஷ்யா அவ்வாறு சரீரத்தை சேர்ந்திருக்கின்ற தோல் நரம்பு எலும்பு முதலியவற்றை வெவ்வேறாக எடுத்தால் சரீரத்தை தனியாக காண வேண்டியதல்லவா குருவே ஆம் காண வேண்டும் சிஷ்யா ஆனால் அப்படி காண்பதுண்டோ குருவே காண்பதில்லை சிஷ்யா அதனால் இக்காணப்படுவதற்கு சரீரம் என்று சொல்லுவதற்கு இடமில்லை சரீரம் என்பது என்னவென்றால் திரவித்துக் கொண்டிருக்கின்றது அதாவது திரவமாகல் அது எப்படி என்றால் தண்ணீர் ஊறி ஓடிக்கொண்டிருப்பது போல ஓடிக்கொண்டிருப்பது அல்லது சைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அதாவது குறைந்து குறைந்து போய்க்கொண்டிருப்பது அல்லது சீரித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அதாவது மெலிந்து மெலிந்து இளைத்து இழைத்து கொண்டிருப்பது அதாவது அழிந்து கொண்டிருப்பது அப்படி இருக்க நீ தொட்டு காண்பித்த சரீரம் என்று சொன்னால் அது அழிகிறதுண்டோ குருவே அழிகிறது அதாவது நசிக்கிறது உண்டு சிஷ்யா எப்பொழுது குருவே பொழுது சிஷ்யா செத்த செத்தபோது இது அழிந்ததா குருவே ஓ அழித்தது சிஷ்யா அது தவறாகும் ஒருபொழுதும் அழிவதில்லை நீர் இதுதான் சரீரம் என்று தொட்டு காண்பித்து சொல்லுகிறார் அப்படி இருக்க செத்து போனபோதும் இதை காண்பதுண்டு இது நசிக்கவில்லை பின்பு இதை ஒரு குழியில் புதைத்தாலோ அல்லது அக்னியில் வைத்து எரித்தாலோ அது பூராவும் நசிப்பதில்லை குருவே ஓ அது நசிப்பதுண்டு சிஷ்யா அது எப்படி குருவே சில நாள் வைத்து கொண்டிருந்தால் சிஷ்யா அவ்விதம் வைத்துக் கொண்டிருந்தால் அது எப்படி நசிக்கும் குருவே அது ஜீரணித்து கெட்டு கிருமி கீடங்கள் முதலியன தின்று நசிக்கிறது சிஷ்யா அப்படியாயினும் அது பூராவும் நசிப்பதில்லை அது எப்படி என்றால் அதை மற்றொன்றினால் உபத்திரவம் நேராதபடி பத்திரப்படுத்தினால் கொஞ்சம் கூட நசிப்பதில்லை அதற்கு உதாரணம் ஈஜிப்து அதாவது எகிப்து முதலிய பல தேசங்களிலுள்ள அரண்மனைகளில் அநேக ஆயிரம் ஆண்டுகள் சென்றுள்ள பிணங்கள் இப்பொழுதும் இருப்பதாக கேள்விப்படுகிறோம் ஆனால் அதை நாம் பார்த்ததில்லை பார்த்ததை சொல்லலாம் பல மியூசியங்களில் அதாவது தொல்பொருள் காட்சி சாலைகளில் பல பிணங்களையும் ஒருவித திராவகத்திலிட்டு பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அவை ஒன்றும் நசித்துப் போவதில்லை ஆனால் அவற்றை எல்லோரும் பார்த்திருப்பார்கள் என்று நினைத்துப் பார்ப்பதற்கில்லை உலகில் யாவரும் பார்த்து கொண்டிருக்கும் உதாரணத்தைச் சொல்லலாம் அது எதுவெனில் சமுத் சமுத்திரங்களில் இருக்கின்ற ஏட்டை சுறா திரண்டி திமிங்கலம் முதலான பலவிதத்தில் உள்ள மீன்களையும் பிடித்து உப்பிலிட்டு காய வைத்து பத்து ஆயிரம் வருட காலம் கடந்தவை இப்பொழுதும் இருப்பதுண்டு இதை நாம் எப்பொழுதும் காண்கிறோம் அப்படியே இதையும் பத்திரப்படுத்தினால் நசிக்குமோ குருவே நசிக்காது சிஷ்யா எனில் நசிக்கிறது எப்படி என்றால் மேற்சொல்லிய மீன்களாகிய பிணத்தை மனிதர் அபிமானித்து வருகிற புழுக்கள் தின்று தீர்ப்பது போல் அந்த பிணத்தினுடைய தோல் சதைகள் முதலியவற்றை கிருமிகிடங்கள் முதலான அதாவது புழுப்பூச்சிகள் தின்பதல்லாமல் பூராவும் தின்பதற்கு முடிவதில்லை இவ்விதமல்லாமல் அது பூராவும் நசிப்பதில்லை அது எப்படி எனில் ஒருவன் செத்தால் பிணமாகிறான் அந்த பிணத்தை ஒரு குழியில் புதைத்துவிட்டு பத்து நூறு வருடம் சென்ற பிறகு அந்த இடத்தை தோண்டி பார்த்தால் என்ன உண்டாயிருக்கிறது குருவே எலும்பு தலையோடு முதலியவை காணப்படுகின்றன சிஷ்யா அது எப்படி நசித்து போனால் காண்பதற்கு முடியுமா குருவே முடிவதில்லை சிஷ்யா அதற்கு ஓர் உதாரணம் நிரம்பவும் உள்ள தான ஒரு மரத்தினுடைய துண்டை ஒரு குழி தோண்டி புதைத்து பத்து நூறு வருடம் சென்றதன் பிறகு அதை ஓர் ஆள் தோண்டி பார்த்தால் அங்கே என்ன உண்டாயிருக்கும் குருவே அந்த மரத்தினுடைய சேவு அதாவது வைரம் மட்டும் காணப்படும் சிஷ்யா அது எப்படி என்றால் மரத்தினுடைய பட்டை சதைகள் எல்லாம் சிதல் கரையான் கருவாம்பூச்சிகள் தின்று வைரம் மட்டும் காணப்படுகிறது இப்படியே ஒரு பிணத்தை மேல் சொன்ன மரத்துண்டை போல் ஒரு குழியில் புதைத்தால் கிருமி கிருமிகிடங்கள் அதாவது புழுப்பூச்சிகள் முதலிய ஜீவிகள் அந்த பிணத்தினுடைய தோல் சதை முதலியவற்றை தின்று அதனுடைய அடிப்படையாய் இருக்கின்ற எலும்பு தலையோடு முதலியவை காணப்படுகின்றன தோல் சதைகளைக் கொண்டு சிருஷ்டி இல்லை அதன் அஸ்திவாரமாகிய தலையோடு எலும்புகள் நசிப்பதில்லை அதுவல்லாமல் நெருப்பில் போட்டு எரித்தாலும் பூராவும் நசிப்பதில்லை அது ஏனென்றால் தீ மற்ற கருவியினாலோ அந்த நெருப்பிலிருந்து அதன் எலும்புகளை பொறுக்கி எடுக்கிறார்கள் அவற்றை கங்கையில் கொண்டு போடவோ சேதுவில் கொண்டு போடவோ அல்லது அஸ்திரத்தை கட்டி அதாவது ஒரு சமாதி கட்டிடம் கட்டி அதனில் உள் அந்த எலும்புகளை ஸ்தாபித்து வரவோ செய்து வருகிறார்கள் இவ்விதம் பார்க்கும் போதும் யோசனை செய்யும் போதும் ஜடம் நசிக்கின்றதா அல்லது ஜடத்தை பூராவும் நசிப்பிக்க முடிவதே இல்லை என்று தெரிகிறது ஆகவே இந்த ஜடம் நசித்து போகிறது என்று சொல்லுவதெல்லாம் உண்மையில் என்னவாகும் இதிலிருந்து நசிக்கின்றது என்று ஆலோசிப்பதில்லை அதனால் செத்தபோது இதிலிருந்து நசித்தது என்ன குருவே ஜீவசக்தியான வாயு சிஷ்யா இதிலிருந்து ஜீவசக்தி நசித்து போனால் இதற்கு என்னவென்று பெயர் குருவே பிணம் என்று பெயர் சிஷ்யா அதுவரையிலும் இதற்கு என்னவென்று பெயர் குருவே சரீரம் என்று பெயர் சிஷ்யா அப்படியானால் எப்பொழுது சரீரம் என்றும் எப்பொழுது பிணம் என்றும் சொல்லுகிறீர்கள் குருவே ஜீவ ஜீவசக்தியாக வாயு இருக்கிறவரை சரீரம் என்றும் அது இல்லாமல் போனதற்கு பின் பிணம் என்றும் சொல்லுகிறார்கள் சிஷ்யா அதனால் சக்தியான வாயுவிற்கே சரீரம் என்று சொல்ல வேண்டியது அந்த சரீரமாகின்ற வாயு இந்த ஜடத்தில் நிலைத்திருக்கும் காலவரையிலும் வரையிலும் சரீரம் என்றும் எப்பொழுது இந்த ஜடத்திலிருந்து அந்த வாயு நாசமாகி தீர்ந்து போகிறதோ அப்பொழுது பிணம் என்று சொல்லப்படுகிறது அது எப்படி என்றால் ஒரு வாழப்பழத்தை இங்கு கொண்டு வந்து வைத்தால் அதற்கு என்ன பெயர் சொல்லுவது குருவே வாழப்பழம் என்று சிஷ்யா அந்த வாழப்பழத்தின் உள்ளில் உள்ள கனியை எடுத்தால் பின் என்ன மிச்சம் உண்டு குருவே தோல் சிஷ்யா அப்பொழுது அதற்கு என்னவென்று சொல்லுவது குருவே பழத்தோல் என்று சிஷ்யா அவ்விதம் சொல்லுவதற்கு காரணம் என்ன குருவே அதனுள் கனி இல்லாததால் சிஷ்யா அதனுள் கனி இருக்கும் பொழுது என்னவென்று சொல்லுவது குருவே பழம் என்று சிஷ்யா எனவே கனி இருக்கும்போது அதற்கு பழம் என்றும் கனி இல்லாதபோது அதற்கு தோல் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படியே ஜீவன் இதனுள் இருக்கும் வரை சரீரம் என்றும் ஜீவன் இதிலிருந்து நசித்து போனபின் இதற்கு பிணம் என்றும் சொல்லுகிறார்கள் அது போலவே சரீரமாயிருக்கின்ற வாயு உடம்பிலிருந்து வேறுபடும் பொழுது பிணமாகிறது அது கொண்டு வாயுவே ஆகும் சரீரம் தவிர சரீரம் இருக்கும் பொழுது மட்டுமே ஆகாரங்கள் உட்கொள்கிறதும் சேட்டைகள் செய்கிறதும் கேட்கிறதும் காண்கிறதும் அறிகிறதும் ஆகிய தொழில்களெல்லாம் உண்டாகின்றன சரீரம் இல்லாதிருந்தால் புசிப்பதற்கும் சேட்டைகள் செய்வதற்கும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடிவதில்லை இந்த ஜடமாகும் சரீரம் என்றால் செத்துப்போன போதும் இந்த ஜடத்தை அல்லவா குருவே காண்கின்றோம் சிஷ்யா அப்பொழுது முன் சொன்ன ஏதாவது சேட்டைகள் முதலியவை அதற்கு இருந்ததா குருவே இல்லை சிஷ்யா அது சரீரம் இருந்ததென்றால் முற்சொல்லப்பட்ட சேட்டைகள் உண்டாக வேண்டியதல்லவா குருவே ஆம் உண்டாக வேண்டும் சிஷ்யா அப்பொழுது அதற்கு சரீரம் என்று சொல்லுவதற்கு இடம் உண்டோ குருவே இடமில்லை சிஷ்யா எனில் சரீரம் என்பது எது குருவே ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயுதான் என்று வெளிப்படுகிறது சிஷ்யா எனில் இருக்கின்ற வாயுவாகும் இந்த ஜடத்திலிருந்து குறைந்து குறைந்து நசித்து போகிறது அது எப்படி என்றால் நீர் ஊறி ஓடிக்கொண்டிருப்பது போல பஞ்சேந்திரியம் என்று சொல்லி வருகின்ற ஐந்து துவாரங்களின் வழியாக கரைந்து கரைந்து வெளியில் போய் ஷயித்து அதாவது குறைந்து குறைந்து சீனித்து அதாவது மெலிந்து மெளிந்து நசித்து இல்லாமல் போகின்றது அப்படி நசித்து போகின்ற பொருள் எது குருவே ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு சிஷ்யா அதற்குத்தான் சரீரம் என்றும் தேகமென்றும் சொல்லுவது தவிர ஒருவனது முழங்கால் முட்டில் இரத்தவாதத்தால் வீக்கம் உண்டானால் அந்த காலை அவனுக்கு அசைப்பதற்கு முடியுமோ குருவே முடியாது சிஷ்யா காரணம் குருவே அந்த முழங்கால் முட்டின் மேல் ரத்தம் கட்டியதால் இருக்கின்ற வாயுவினுடைய கதாகதம் அதாவது போக்குவரவிற்கு தடை நேரிட்டது கொண்டாகும் சிஷ்யா அது வல்லாமல் பக்ஷவாதம் பக்கவாதம் பிடித்து கைகால் முடங்கி உள்ளவருடைய அந்த கைகால்களுக்கும் ஏதாவது சக்தியோ கிள்ளினால் வலியோ உண்டாகுமா அல்லது அந்த கையையும் காலையும் தானாகவே அசைக்க முடியுமா குருவே முடியாது சிஷ்யா அது என்ன காரணம் குருவே ஜீவ சக்தியாகிய வாயின் போக்குவரவு அதாவது கதாகம் இல்லாமல் போனதால் சிஷ்யா அப்பொழுது சீனிப்பது எது குருவே ஜீவ சக்தியாகிய வாயுவாகும் சிஷ்யா அந்த ஜீவசக்தியாகிய வாயுதான் தேகம் தேகம் என்றால் தகிக்கப்படுகின்றது என்று பொருள் அதாவது தகிக்கப்படுகிறது ஜீவசக்தியாகிய வாயுவாகும் அது எவ்விதமென்றால் ஒரு கல்லறை உண்டாக்கி அதில் சிரட்டையும் காய்ந்த விறகையும் போட்டு மண்ணெண்ணெய் விட்டு அதனில் உள் ஒரு தேகத்தை வைத்து தீயிட்டு அதற்குள்ளில் வாயு புகாமல் அடைத்து பத்திரம் செய்தால் அது எரியுமா குருவே எரியாது சிஷ்யா என்ன காரணம் குருவே வாயு அதனில் உள் பிரவேசிக்காததால் சிஷ்யா அப்படியானால் அக்னி எதில் இருக்கிறது குருவே வாயுவிலாகும் சிஷ்யா இதோ தெரிகின்ற விறகில் அக்னி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதோடு சம்பந்தப்படாத மற்ற விறகு எரியுமோ குருவே எரியாது சிஷ்யா எப்பொருளில் அக்னி இருக்கின்றதோ அப்பொருள்தான் எரிகிறது ஆகையினால் வாயுவில் அக்னி இருப்பதால் அந்த வாயுதான் எரிகிறது அதாவது தகிக்கிறது அது எப்படி என்றால் சப்தம் அக்னி சொரூபமாகும் அந்த சப்தம் மூலமாக இருக்கின்ற வாயு தகித்து அதாவது எரிந்து அழிந்து போகிறது அதனால்தான் அதற்கு தேகம் என்று சொல்லுவது இதனாலேதான் தமிழில் கத்தாதே கத்தாதே என்று சொல்லுவதன் காரணம் மலையாளத்தில் சில இடங்களில் அழுவதற்கு காழுஹா காளுதல் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்ல காரணம் கத்துவதும் காளுவதும் அக்னியாகும் ஆகையால் அக்னி சொரூபமாயிருக்கின்ற சப்தரூபமாகி ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு நசித்துப் போகிறபடியால் தான் வாயுவிற்கு தேகம் என்று சொல்லப்படுவது அதனால் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுதான் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியவற்றை செய்வது தவிர நம்மை சிருஷ்டிக்கின்றதும் ஜீவசக்தியாகிய வாயுவாகும் அதற்கு ஓர் உதாரணம் பிணம் சம்யோகம் புணர்ச்சி செய்யுமா குருவே செய்யாது சிஷ்யா என்ன காரணம் குருவே பிணத்திற்கு ஜீவசக்தியாகிய வாயு இல்லாததால் சிஷ்யா அப்பொழுது ஜடத்தில் ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயு கதாகதம் செய்யும் பொழுது மட்டுமே சிருஷ்டிப்பதற்கு முடிகிறது அச்சமயம் மட்டுமே சம்யோகத்திற்கு விருப்பமும் சம்யோகம் செய்யவும் முடிகிறது சம்யோகம் இல்லையானால் சந்தானம் குழந்தை உண்டாகுமா குருவே உண்டாகாது சிஷ்யா என்ன காரணம் குருவே சம்யோகம் இல்லாததால் சிஷ்யா அப்பொழுது சம்யோகம் செய்ய என்ன வேண்டும் குருவே ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயு உண்டாயிருக்க வேண்டும் சிஷ்யா அப்பொழுது சிருஷ்டிக்கது யார் குருவே ஜீவ சக்தியாகிய வாயுவாகும் சிஷ்யா எனில் அந்த வாயு ஒன்றினாலேயே சிருஷ்டி உண்டாகுமா குருவே உண்டாகாது சிஷ்யா அப்படியாகி இந்த வாயு எதை கொண்டு சிருஷ்டிக்கிறது குருவே பஞ்சபூதங்களை கொண்டு சிஷ்யா பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவது எவையெல்லாம் ஆகும் குருவே பிரித்தி அதாவது மண் அப்பு அதாவது நீர் அக்னி அதாவது நெருப்பு வாயு அதாவது காற்று ஆகாயம் அதாவது வெளி ஆகிய இவையாகும் அத்தியாயம் நான்கு முதல் பாகம் முடிவடைகிறது